சொல்லுடி என் கருக்குட்டி தங்கமே உம்முழு குழு குழு உம்மா. சொல்லணுமா? சொல்ல மாட்டேன். டேய் கத்திரிவே இல்லை, என்ன கத்த கூடாதரா? முடியலடா, சொல்லுடா. சொல்ல மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ? டேய் பங்காளியே பைத்தியம் விடா, ஓடுறா ஓடுறா. சும்கலகா 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 சும்கலகா. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? யூடியூப் பிகினர் யூடியூபருக்கான ஒரு வீடியோ தான் இது. மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் பண்ண தப்பையும் சொல்றேன். இன்னும் என்ன பண்ண, நீங்க வந்துட்டு ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்றதும் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி யூடியூபரா இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன், அது உங்களுக்கு தெரியும். இதே சேனல் தான் இது. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைபர் ஏற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா, ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா நான் 400 சப்ஸ்கிரைபர்ல இருந்தேன். நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒருத்தர் அட்வைஸ் சொன்னார். யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நான் அவரோட பேரை வந்து கடைசியில் சொல்கிறேன். அவர் வந்து நான் ரெண்டாவது நான் போன கில்டோட லீடர். நான் அவர் பேரை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். சில பேர் சொல்லுவாங்க 1K வர வரைக்கும் கஷ்டம் தான், அப்புறம் 2K வர வரைக்கும் கஷ்டம் தான் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1K வர வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அது ஒரு இதான விஷயம் தான். 500 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, அந்த 500 சப்ஸ்கிரைபர் நீ மட்டும் நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அந்த 500 சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோஸ் வந்து அதிகமாக கொஞ்சம் பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் கொஞ்சம் நல்லா வந்து எப்படி சொல்கிறது, பாப்புலர் ஆகும், வீடியோ ரெக்கமெண்டட் ஆகும், யூடியூப்லேருந்து ரெக்கமெண்டட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் சொன்னது, நான் அவங்களோட பேரெல்லாம் சொல்கிறேன். எனக்கு சொன்னவங்களோட பேரை தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது அவங்க எனக்கு சொன்னது நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா, உங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஒரு சேனல் வச்சிங்களேன், ஃப்ரீ ஃபயர் சேனல். ஃப்ரீ ஃபயர் கேமிங்கை பற்றினா, இந்த ஃப்ரீ ஃபயருங்கிற இந்த கேமை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த கேமில் வந்துட்டு என்னென்ன கண்டென்ட் இருக்கும், மேக்ஸிமம் கேம் பிளே இருக்கும், ஹெட் ஷாட் எப்படி அடிக்கிறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, க்ளூ வால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, இந்த மாதிரி ஃபன்னி வீடியோஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு வீடியோஸ் போடணும். நீங்கள் வந்துட்டு அது 10 வீடியோவாக இருந்தாலும் சரி, 20 கேட்டகரி இருந்தாலும் சரி, 20 நாளைக்கு அந்த 20 வீடியோவும் நீங்கள் போடணும். அந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா, அந்த நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு 100 சப்ஸ்கிரைபரில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உதாரணத்துக்கு அந்த 100 சப்ஸ்கிரைபரில் மொத்தம் எத்தனை பேர் உங்கள் வீடியோஸை வாட்ச் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். மொத்தம் வந்துட்டு ஒரு கேம் ப்ளே போட்டிங்கன்னா கேம் எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறாங்க, எத்தனை கமெண்ட்ஸ் வருது, எத்தனை லைக்ஸ் வருது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொரு கண்டென்ட் நீங்கள் மாற்றுவீங்க. அப்படி ஒரு கேம் ப்ளே போட்டுட்டு இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படின்றத பார்த்து நீங்கள் மாற்றிக்கணும். ஒரு கேம் ப்ளே நீங்கள் இன்னொரு கேம் ப்ளே இன்னொரு ஒரு கண்டென்ட்டை வந்து மாற்றிக்கணும். அந்த மாதிரி மாற்றும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த வீடியோஸ் வந்து யார் எத்தனை பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ கமெண்ட், எவ்வளோ லைக் வருது, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டிங்க அப்படின்னா, எந்த கண்டென்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வியூஸ் அதிகமாக போயிருக்கு, எதில் வந்துட்டு ஆவரேஜ் வீடியோ ரிஷன் அதிகமாக போயிருக்கு, இதை பண்ணுங்க ப்ரோ, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்து நான் மெயினாக பார்த்துக்கங்க. ஒரு வியூஸ் வந்து நீங்கள் அதிகமாக போயிருந்தாலும் அந்த கண்டென்ட்டை சார்ந்து நீ ஒரு வீடியோ போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றலாம். இது ஒரு நல்ல வழினே சொல்லலாம். சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நீங்கள் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். எது எடுத்தோடனே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லவே கூடாது. உங்களோட வீடியோஸ் வந்து பிடிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள் வீடியோஸை பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நானும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காக அந்த ரிமைண்டட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னா, அது வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பிடிச்சாலும் மறந்துட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்கோங்க எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறத. இது வந்து ஒரு மெயினான விஷயம். பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்துட்டு குவாலிட்டி நிறையா இருக்கணும். எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் எடிட்டிங் சரியாக பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் வந்துட்டு அந்த வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது, இதெல்லாம் வந்துட்டு சில பேர் பார்க்க மாட்டாங்க. சரி, ஏதோ ஒன்று வீடியோ போட்டால் போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி வீடியோ போடுவாங்க. அந்த மாதிரி வீடியோ போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், பார்க்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
உங்கள் வீடியோஸ் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போடுறீங்க அப்படின்னா அந்த 5 நிமிஷத்தை செலவழிச்சிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் வந்துட்டு உங்களோட வீடியோஸோ ஒருத்தர் பார்க்குறாரு. 5 நிமிஷம் செலவழிச்சிட்டு உங்கள் வீடியோக்காக ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி செலவழிச்சிட்டு பார்க்குறாரு அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக போடணும் அதை வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது ஒரு மெயினான ஒரு விஷயம். அந்த வீடியோஸ் வந்துட்டு குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி அண்டு ஒரு சில விஷயம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணணும். உங்கள் வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அந்த மாதிரி கரெக்டாக பேசணும். அப்படி எனக்குலாம் எழுத தேவையில்ல ப்ரோ, நல்லா டக்கு டக்குன்னு பேசிடுவேன் பார்த்தானே பேசிடுவேன் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்துட்டு அது வந்துட்டு உங்களோட ஒரு தனிப்பட்ட விருப்பம். சில பேருக்கு வந்து பேச தெரியாது, சில பேர் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு புதுசாக வந்து யூடியூப் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேச தெரியாது, ரைமிங்காக பேச தெரியாது. அதனால அவங்களாம் கொஞ்சம் எழுதி வச்சுட்டு பேசினாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இது ஒரு மெயினான விஷயம். என்னெல்லாம் எடுத்துக்கங்களேன், நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் விவசாயம் பார்க்குறேன், உங்களுக்கே தெரியும் நான் விவசாயம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாய வேலையும் பார்த்துட்டு இதையும் வந்துட்டு பார்க்க என்னால் பார்க்க முடியாது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட இன்கம் வருன்றதுக்காக நான் யூடியூப் வரல, சும்மா நான் என்னோட திறமையை காமிக்கிறது தான் நான் யூடியூப் வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விவரமே தெரியாது அதிகமாக. அதெல்லாம் ஒரு மெயினான விஷயம். நான் வந்துட்டு எப்படா நீ 1 வருஷமாக நான்லாம் டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைபர் ஏற்றிட்டேன், நீனடா மயிராண்டி 1 வருஷமாக வந்துட்டு 100-400 சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கே அப்படின்னு கேட்கலாம். எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஹரி சிவான்னு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணான். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு யார் சொல்கிறது, எனக்கு வந்துட்டு எஸ்கே தமிழாபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவர் வந்துட்டு எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ஏற்றி கொடுத்தாருன்னு சொல்லுவேன். எனக்குனா அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. சில பேர்லாம் வந்துட்டு எனக்கு மறக்கவே முடியாது. அவங்களாம் சில பேர் நினைப்பாங்க என்னடா மெசேஜும் பண்ண மாட்டான், ஒரு இதுவும் பண்ண மாட்டான், மறந்துட்டானா, பெரிய ஆள் ஆகிட்டானா, வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பண்ண பார்க்கறான் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பழச வந்து மறக்கிற ஆள் நான் கிடையாது. அது வந்துட்டு சில பேருக்கு என்னோட பழகினவங்களுக்கு தெரியாது. ஓகேவா, எல்லாருக்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுவேன் இன்றைய வரைக்கும். சரி, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நான் பேசுவேன், அது மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் பேச மாட்டேன், அந்த மாதிரி நான் இருப்பேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஒரு வீடியோக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடே பாட்டு நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த பாட்டு நாய்க்கு அப்படி சொல்லியிருந்தார் எனக்கு, அடே பாட்டு நாயே நீ இதுக்கடா வீடியோ போடுற அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட்டை வந்துட்டு நான் இன்னைய வரையும் மறக்கவே இல்லை. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒருத்தட்ட சொன்னேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் வரதான் செய்யும் ப்ரோ, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன்னா கதைக்கே ஆகாது, நீங்கள் பாட்டுக்கு வீடியோ போட்டேருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெறி கொண்டு வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வயலில் வேலை வந்துருச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மாதம் போல் சேனலை விட்டுட்டேன். சேனலை வந்துட்டு நான் அப்படியே வீடியோஸ் போடாமல் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன் சேனலை. அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சிக்கலாகவே வந்துச்சு. அந்த வீடியோஸ் வந்துட்டு நான் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸே ஏறலை. நான் அப்போ வந்துட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தேன்னா கொஞ்சம் ஒரு நாளைக்கு வந்துட்டு 10 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி கூட ஏறுனுச்சு எனக்கு. அது என்ன பண்ணிட்டு ஒரு 3 மாதம் இடையில ட்ராப் பண்ணதுக்கப்புறம் 400 சப்ஸ்கிரைபர் நின்று போயிட்டு எனக்கு ட்ராப் ஆகிடுச்சு அப்படியே சேனல். ஒரு 3 மாதம் 400 சப்ஸ்கிரைபர்லேயே நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் வந்து பிடிச்சேன். பிடிச்சிட்டு டெய்லி வீடியோஸ் நான் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது 3-4 மாதம் கிட்டத்தட்ட டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த 3-4 மாதம் ஆச்சு. 4 மாதமும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுகிட்டே இருந்தேன். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு என்னோடய வீடியோ என்னோடய சேனல் வந்து படுத்திருந்த சேனல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எந்திரிக்க ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு வந்துட்டு 1 சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கமெண்டட் ஆக சொல்ல நான் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கண்டென்ட்டு மல்டிபிள் கண்டென்ட் போட்டுட்ருக்கேனா. ஓகேவா, ஏன்னா டெய்லி கண்டென்ட் போடுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். கண்டென்ட் சில பேர் என்ன ப்ரோ நீங்கள் கண்டென்ட் எப்படி தான் ப்ரோ எடுக்கிறீங்க, டெய்லி கண்டென்ட் மாட்டவே மாட்டேங்குது, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்லாம் சில பேர் கேட்பீங்க. கண்டென்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ங்கிறது சம்பளம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி உங்கள் வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் தான் அதை வந்துட்டு சூஸ் பண்ணணும், என்ன கண்டென்ட் உங்கள் சேனலில் போடலாம் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவு சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க சேனலில் வந்து, நிறைய பேர் லேடிஸ் அண்ட் குழந்தைங்க எல்லா பேர் பார்ப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா 18+ கண்டென்ட்லாம் போடவே போடாதீங்க. ஒருத்தர் திட்டி போகணுன்னா அவர்கிட்ட சொல்லுங்கள், மரியாதையாக சொல்லுங்கள், கேட்கலையா அந்த மாதிரி வீடியோ போடுங்க. 18+ மட்டும் போட்டுறவே போட்டுறாதீங்க. நான் சொல்கிறது எதுக்குன்னா உங்கள்கிட்டேருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஒன்று கற்றுக்குவாங்க. அது நீங்கள் வந்துட்டு சில பேர் நினைக்கலாம் என்னடா நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் என்கிட்டேருந்து என்னடா கற்றுக்க போகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயம், ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள்கிட்டேருந்து ஒரு விஷயம் வந்து ஒருத்தர்னாலும் கற்றுக்குவாங்க. அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 18+ கண்டென்ட்லாம் போடவே போடாதீங்க. ஓகேவா, இது ஒரு மெயினான விஷயம். கேம் பிளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல கேம் பிளேவாக கொடுக்கணும். உங்களால் கேம் பிளே கொடுக்க முடியலனா பிரச்சனையே கிடையாது, என்னடா என்னால் கேம் பிளே கொடுக்க முடியல, நான்லாம் சேனல் ஓப்பன் பண்ணி என்ன மயிரை கொடுங்க போகிறேன் அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது நண்பா. நீங்கள் வந்துட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சப்ஸ்கிரைபரை நீங்கள் என்டர்டெயின் பண்ணணும். நான் அப்பையிலேருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் சப்ஸ்கிரைபரை ஒருத்தரை நீங்கள் சிரிக்க வச்சாலுமே, நீங்கள் விளையாண்டாலும் சரி விளையாட்டினாலும் சரி விளையாட ஆட்டாலும் சரி, நீங்கள் பேசுகிறத பொறுத்து இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து கேம் பிளே நல்லாயிருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து கண்டென்ட் நல்லாயிருக்கும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் மூவ் பண்ணி போகணும். ஓகேவா, நல்லா அச்சீவ் பண்ணுங்கள், பெரிய ஆளாகுங்க. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நாள் வாழ்க்கை கண்டிப்பாக வரும், வராமல் இருக்கவே இருக்காது. யூடியூப் இன்றைக்குமே கை விடாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா
முட்டிஞ்ச அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது நண்பா, அது வந்து ஒரு மெயினான விஷயம். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது, இதை மட்டும் மறந்துடாதீங்க ஓகேவா. இது வந்துட்டு ஒரு மெயினான விஷயம், ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நியாயமாக கண்டிப்பாக கிடைக்கும். என்னடா அவன் வேலை வேலைன்னு சப்ஸ்கிரைபர் ஏற்றிட்டு போயிட்டுருக்கா, எனக்கு என்ன அப்படி 400 நூறுல நிற்கிது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நியாயமாக அது வந்து கிடைச்சே தீரும் ஓகேவா. இது வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம் ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ், பை.